ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியும் தென் ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறது, இந்த இரண்டு விஷயத்தையும் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து அண்டர்லைனிங் அசட். அதாவது இந்த அசட் வந்து தனியாக, அதாவது அசட்னா சொத்து அப்படிலாம் நிறைய நினச்சிட வேணாம். இந்த பேங்க் நெஃப்டி வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது தான், இதை பேஸ் பண்ணி தான் கான்ட்ராக்ட் ரன் ஆகும். இந்த நெஃப்டி மேலே ஏறிச்சு அப்படின்னா கான்ட்ராக்டும் மேலே ஏறப்போகுது, கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். இது இறங்கிச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். நிறையா பேர் வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் உள்ள கான்ட்ராக்டை எடுத்து பார்ப்பாங்க. மிக முக்கியமானது, பேங்க் நிஃப்டியில் பார்க்குறது எப்போவுமே பெஸ்ட். பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரெண்டு போயிட்டுருக்குங்கிறத சரியான முறையில் நம்ம வந்து கவனிக்கணும், சரிங்களா? இப்போது ரீசண்டாக நமக்கு இருக்க பெரிய மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி போகுங்கிறது தெரியலை. அதனால் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க அன்னன்னைக்கு பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. மோஸ்ட்லி நிறையா பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க தான். ஏன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ஹியூஜ் ப்ராஃபிட்டும் இருக்குது, அதுக்கு ஏத்தாப்பில் ரிஸ்க்கும் இங்கே அதிகமாக இருக்குது. அதை நம்ம உணர்ந்தே ஆக வேண்டும், சரிங்களா? ஸோ இதை கவனிக்கக்கூடிய விஷயம், ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன் வந்து சரியுது அப்படின்னா, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க எல்லோரும், என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா விற்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது பெரிய பிரச்சனையாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை தாக்கும். இப்போ இருக்கிற டே கேண்டில் பிரேக் பண்ணாலே, வரக்கூடிய மண்டே மார்க்கெட் வந்து ரெட்டில் அமைஞ்சிட்டாலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அதனுடைய சப்போர்ட்டை எடுத்துகிட்டு கரெக்டான சப்போர்ட் பாயிண்டில் நிற்கும். ஸோ பிரேக், ஆல்ரெடி பிரேக் தான் இந்த இடத்த நீங்கள் நல்லா கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா, சின்ன பிரேக், இங்கே ஒரு ஃபார்மட் இருக்குது, சரிங்களா? ஸோ அகெயின் இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நெஃப்டி சரமாரியாக சரியிறதுக்கு பேங்க் நெஃப்டி வாய்ப்பு அதிகம், சரிங்களா? அதற்கு முன்னாடி வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட்டை பார்த்துரும். உண்மைக்குமே ஸ்டாக் இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக அப்படின்னா, இந்த வெயிட்டேஜான பார்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும், சரிங்களா? முதல் வரிசையில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க், கோடெக், சரிங்களா, இண்டசன், இந்த முக்கியமான பேங்க் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, அதனுடைய வெயிட்டேஜ் தான் இருக்கிறதுலே அதிகம். அதுவுமே அதனுடைய ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு, சரிங்களா? ஸோ ட்ரெண்டை பிரேக் பண்ணி இதை சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி அகெயின் மேலே ஏறலாம். பட் இந்த லைனை அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஆக்சிஸ் பேங்க், அதாவது ஹெச்டிஎஃப்சி வந்து நமக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இதுதான் இருக்கையில் வெயிட்டேஜ் அதிகம், இது வந்து நம்மளுடைய பேங்க் நெஃப்டியோட இண்டெக்ஸையும் பாதிக்கும். அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ. எல்லாமே ட்ரெண்டை மோஸ்ட்லி பிரேக் பண்ணி தான் இருக்கு, சரிங்களா? ஐசிஐசிஐ மிக முக்கியமான வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய பார்ட். ஸோ அதுவுமே ட்ரெண்டை பிரேக் பண்ணி எல்லாமே சப்போர்ட் லைனில் இருக்குது. இப்போ நமக்கு இருக்க மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாமே சப்போர்ட்டை தொட்டுட்ருக்கு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஹியூஜ் ஃபால், 32,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இந்த வாரம் மிகவும் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய வாரம். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா பேர் தலையில் துண்டு போட்டதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, இந்த இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகம். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் பை சைடு போகிறதுக்கு கொஞ்சம் ஃபியராக இருங்க. செல் சைடு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, அதுவுமே அன்னன்னைக்கு ட்ரேட் எடுங்க. அதன் பிறகு பார்க்க போகிறது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் சப்போர்ட், அதனுடைய ட்ரெண்டு லைனில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து கரெக்டாக போயிட்டுருக்கேன், சரிங்களா? ஸோ ஆனால் இருப்பினும் அது வந்து சரியிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா லாஸ்ட்டாக இருக்க கேண்டிலும் டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு. ஸோ ரெட்டில் தான் இருக்குது ஃபைனலான கேண்டிலும். அதனால் இதையும் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது தான். எஸ்பிஐஎன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி இருக்குது. ஸோ இதை நீங்கள் எஸ்பிஐஎன் வெயிட்டேஜில் உள்ள பார்ட் தான். ஸோ ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கோடெக் இண்டசன்ட் ஓரளவுக்கு, அதாவது இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எஸ்பிஐஎன் இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப என்ன சொல்ல, ப்ராஃபிட்டாக லாஸாக திக்குமுக்கான ஒரு இடத்துல தான் நிற்கி. ஸோ அகெயின் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா, அதாவது அந்த சப்போர்ட் லைனை தொடாமல் நிற்கிறது வந்து கோடெக் தென் இண்டசன்ட் பேங்க், சரிங்களா? ஆனால் அதுவுமே ஹைலி ரிஸ்க் தான்.
இது ஓவராலாக உங்களுக்கு பார்க்கும் போது இந்த வெயிட்டேஜான பேங்க்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜென்ரல் அதாவது எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பெருசாக அனலைஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, நம்ம ட்ரேட் எடுக்க போது அன்னன்னைக்கு தான், பட் ஓரளவுக்கு இண்டெக்ஸ் எந்த சைடு நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். இதில் முழுசாக நீங்கள் நம்ம சும்மா இந்த வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன தெரிய வருது அப்படின்னா, மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான, அதாவது பேங்க் நிஃப்டி கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக தெரியுதா, இங்கே இருக்க மேஜரான பிரச்சனையாக தான். அப்போது இந்த மாதிரி சின்னதாக அனலைஸ் பண்ணாலே போதும், அதன் பிறகு அன்னன டேக்கு நம்ம அடுத்தடுத்த ட்ரேடை எடுக்கிறது மிகவும் நல்லது, சரிங்களா? ஸோ இந்த வாரம் இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? அதனால் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஹைலி ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை நீங்கள் வந்து ரிஸ்க்காக கொண்டு போகிறதும், சரிங்களா, அன்னன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.